பிடிக்கிறதுக்காக ரஞ்சித் இங்கதான் வருவான். நாம எங்க போறோம், எதுக்காக போறோம் விவரங்களோ லெட்டர் எழுதி வீராசாமியை கொடுத்துட்டு போவோம். அதை படிச்சுட்டு ரஞ்சித் நிச்சயமா அங்க வருவான். நீ ஒவ்வொரு காரியம் செய்யறப்போ நான் உனக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ல. இன்னைக்கு இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இவன் உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ஜான்சன். ஜான்சன் தான் மாத்தாங்க. என்ன Baba Black Sheep, have you any wool? Yes, sir, yes, sir. 18 years ago. இந்த பாடியை தோரமாப்படு. பாஸ் பாஸ் முதல் தடவையா நம்ம இடத்துக்கு வெளியாட்கள் கார் வந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம இங்கிருந்து தப்பிச்சோம். எல்லாரும் படம் தடவை பார்த்தோம்.
உங்களுக்குன்னு சவக்குடி தயார் பண்ணி வச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஒழுங்கா நீங்க சரணடைஞ்சிருங்க, இல்லையா உங்க சுத்து போடுறத தவிர வேற வழி இல்ல. என்ன சரணடைய சொல்லு, நீ யாரு? நான் தான் உங்க மகனா? ஆமா. நீங்க மார்த்தாண்டன் உங்க பேரை மாத்தி வச்சுக்கலாம், உங்களை மாதிரி பேரை மாத்தி வச்சுக்கலாம், தயாரா இல்ல? நான் தான் உங்க மகன் ரஞ்சி. பலத்தால என்ன வெல்ல முடியலன்னு தெரிஞ்சதும் பாசத்தை காட்டி வெல்ல பாக்குறீங்களா? ஏமாறதுக்கு மார்த்தாண்டம் மடையே இல்லை. தியாகம் செய்ய கூட தயாரா இருந்தார். ஆமாங்க, உங்களால் அவமானப்படுத்தப்பட்ட ஜம்பு பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட என் மானத்தையே வாங்கிட்டான். அதை பார்த்து ஆத்திரப்பட்ட சக்கரவர்த்தி அண்ணா அவனை தாக்கினார். அதனாலதான் சட்டா, அது வெளியே தெரிஞ்சா
உங்க மானம் போயிடும் நினைச்சுதா அந்த பழிய தன் தலையில போட்டுக்கிட்டார். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி என்ன மன்னிச்சு, நீ செஞ்ச தியாக செயலுக்கு நான் தலை வணங்குறேன்டா. சட்டத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யற, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான்டா. அண்ணா, நம்ம அப்பா எவ்வளவு பாவங்கள் செஞ்சார், இப்ப தான் பெத்த மகனையே கொள்ள அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. என்ன பேர் சொல்லி கூப்பிடக்கூட எனக்கு தகுதி இல்லப்பா. அறியாதவங்க செய்த பாவம் ஆண்டவனுக்கு சிறுமையாச்சு, நான் அறிஞ்சே பாவத்தை செஞ்சேன், அந்த பாவம் எனக்கு சிறுமையாகட்டும். நான் வாழக்கூடாதுப்பா, நான் வாழவே கூடாதுப்பா. நீ வாழவே கூடாது, வாழ தகுதி இல்லை. சந்தே பாபா பிளாக் ஷீ, ஹேவ் யூ எனி வுட்? எஸ் சார், எஸ் சார். அடி பாவி, எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் திருந்தி வந்த ஒரு மனுஷன் இப்படி அநியாயமா குத்திட்டியே. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த சபதத்தை முடிச்சிட்டேன்.